அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு சட்னி அரைச்சிடலாம். ஆனால் சட்னியோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காயில் இந்த கருப்பு போர்ஷன்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய்க்கு அதே அளந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். சட்னியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரை பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மையை அரைக்காமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக நம்ம எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது குறக்குறப்பாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை அரைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சேன். ஸோ இப்போ முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை அலசி இந்த தண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எந்த டம்ளர் எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் மூணு டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இந்த சட்னியில் நிறைய தண்ணி சேர்க்கணும், நம்ம அந்தளவுக்கு காரமும் சேர்த்துருக்கோம். ஆனால் வந்து எங்கள் ஃபேமிலியில் இந்த அளவுக்கு போதுமானதுன்றனால நான் தண்ணி சேர்க்குறத ரெண்டு டம்ளரோடு நிறுத்திட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். மதுரையில் ரோட்டு கடைங்களில் நைட் டைமில் இந்த சட்னி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். வடபஜ்ஜி கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா வந்து வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்குமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதங்கி சுருங்கினதுக்கப்புறமா இந்த தாளிப்பை நம்ம அரைச்சிருக்கக்கூடிய தண்ணி சட்னியில் சேர்த்துட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல பத்து இட்லி சாப்பிட்டாலுமே பத்தாது. நல்லா காரசாரமாக சுருக்கணும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டு சாப்பிட முடியாது. நல்லா குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.